ஹலோ விவோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய ரோஜா சீரியலானது மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு சீரியலாக இருக்குது இதில் முன்னணி கதாபாத்திரங்களில் பல நடிகைகள் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இதில் இளம் வில்லியா மிரட்டிட்டு வரக்கூடிய அணு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவங்க தான் நடிகை ஷாமிலி சுகுமாரன் இப்போ அவங்க சைபர் கிரைம் போலீஸார்ட்ட ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தென்றல் சீரியல் மூலமாக அறிமுகமான இவங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் இப்போது பின்னி பெடலில் இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டாங்க இப்போது தன்னுடைய இருபது வயதில் சீரியலில் நடிக்க துவங்கின இவங்க ஒன்பது வருடங்களாக பல சீரியல்களில் முன்னாடி கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க சென்னையை சேர்ந்த நடிகை ஷாமிலி இளநிலை கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறமா நடிப்பு மேலே உள்ள ஆர்வத்தால் சீரியலை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவருக்குன்னு இப்போ மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க சின்ன திரையை தாண்டி வெள்ளித்திரையிலேயும் சில திரைப்படங்களில் இவங்க நடிச்சிரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்பவுமே ஆக்டிவா இருக்காங்க இந்த தான் இப்போது ஒரு புகார் ஒன்று அவங்க கொடுத்திருந்தாங்க மற்றொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று ஒரு மர்ம நபர் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி தன்னை பற்றியும் தன்னோட குடும்பத்தினரை பற்றியும் அவதூறு பரப்பிட்டு வந்துட்டுருக்கதாகவும் இருக்கதாகவும் தான் சில நடிகர்கள் கூட நெருக்கமாக இருக்க மாதிரியான புகைப்படங்களை பதிவிட்டு தான் மேலே அவதூறான குற்றச்சாட்டுகளை பரப்பிட்டு வந்துட்டுருக்கதாகவும் சொல்லி சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட அவங்க புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீஸார்ட்ட புகார் கொடுத்துருக்காங்க சீக்கிரமே இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்